ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் தளபதியோட ஸ்பீச்சை பார்த்துட்டு சீமான் அண்டு திருமாவளவன் அவர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதியோட கொள்கை எங்களோட கொள்கைக்கு எதிரானது, அண்டு மாநாட்டிற்கு வந்த கூட்டம் எல்லாமே தளபதிக்கு ஓட்டு போட போறது இல்லை, ஸோ என்னோட வாக்குகள் குறையாது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. தென் திருமாவளவன் அவர்கள் இது சம்பந்தமா ரெண்டு பக்கத்திற்கு பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது திமுகவோட கூட்டணியை உடைக்க தான் தளபதி இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஆக்கப்பூர்வமான புதுமையான நிலைப்பாடுகள் எதுவுமே இல்லை அவர் சொன்னதில்ல. அதிமுகவுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படின்ற ஒரு தோணியில தான் பேசியிருக்காரு. அந்த கூட்டணி ஆஃபர்லாம் அரசியல்ல கடைசி ஆஸ்திரமா தான் இருக்கணும், ஒட்டு மொத்தமா பல லட்சம் பேர் முன்னிலையில் நடந்த ஒரு படப்பிடிப்பு மாதிரி தான் இருந்துச்சு மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இவங்க பேச்சுல இருந்தே தெரியுது இப்போதைக்கு இவங்க தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ற மாதிரி இல்ல. அண்ட் ஆக்சுவலா இது தளபதியை விட இவங்களுக்கு தான் பின்னடைவு. ஏன்னா டிவிகேவோட கூட்டணி வைக்கும் போது சீமான் அவர்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிப்பாரு முதல் முறையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம். பட் இப்போ கொள்கை எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது அவங்களோட முடிவு. அண்ட் இவங்க தளபதியோட கூட்டணி வைக்காது பெருசா டிவிக்கு பின்னடைவு இல்ல. பட் ஆனா அரசியல்ல வெற்றிக்கு கூட்டணி ரொம்பவே முக்கியம் தான். பட் இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்கறவங்க கிடையாது. ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுதுன்றதுலதான் நான் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா ஏடிஎம்கே டிவிகேவோட கூட்டணி வச்சாதான் ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு கூட்டணியா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இவ்வளவு வருஷங்களா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ரெண்டு கட்சிகள் தான் மிகப்பெரிய கட்சிகளா இருந்திருக்கு. அண்ட் இப்போ ஏடிஎம்கே வீக்கரா இருந்தா கூட அவங்களுக்குன்னு மினிமமான ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு. அண்ட் ஏடிஎம்கேவால தனியா ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் வீக்கர் ஆயிட்டாங்க. சோ அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா டிசிஷன் எடுத்து டிவிகேவோட 2026ல வந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்கும். அண்ட் கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதா தான் ஒரு நியூஸ். அண்ட் மாநாட்டிலையும் தளபதி ஏடிஎம்கேவை பெருசா அடிக்கல. ஈவன் அனிதா இஷ்யூவை பத்தி பேசினாலும் ஏடிஎம்கேவை பெருசா அட்டாக் பண்ணல. அண்ட் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டவங்களுமே தளபதி மாநாடு பத்தி பெருசா நெகட்டிவா எதுவும் பேசல. சோ 2026ல ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு சீமான் அண்ட் திருமாவளவனவர்கள் எதிராக பேசினாலும் எலெக்ஷன் டைம்ல வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2026ல டிவிகேவோட எந்த கட்சி கூட்டணி வச்சா அது ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 100% அது ஏடிஎம்கே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.